வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜப்னா கல்லறியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் அபாய அறிவிப்பு, தாமதமாக உள்ள பரீட்சைகள். பங்களாதேசிடம் பெற்ற கடனை அடைக்க தயாராகும் இலங்கை. இலங்கையில் இந்திய ரூபாய் பயன்படுத்த திட்டம், அலிசப்ரி தெரிவிப்பு. தேர்தல் தொடர்பில் பாராளுமன்றமே முடிவெடுக்கும், ஜனாதிபதி திட்டவட்டம். நிலநடுக்கத்தினால் இலங்கைக்கு ஏற்படவுள்ள பாதிப்பு, எடுக்கப்பட்டுள்ள முக்கிய நடவடிக்கை. கோடபாய ராஜபக்சவின் பணிப்புரைகளை செயற்படுத்தாத அதிகாரிகள், வெளியான அறிக்கை. இந்திய இலங்கை கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்க விசேட வேலை திட்டம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உரிமைக்காக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம், கம்மன்பில தெரிவிப்பு. இலங்கையில் 32 அரச நிறுவனங்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். பேராதனை பல்கலையில் சுமார் 700 மாணவர்களுக்கு மனநோய். பொது தேர்தலுக்காக பாராளுமன்றத்தை கலைக்க அழுத்தம். இலங்கையின் அனுமதியின்றி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, ஜெனீவாவில் இலங்கை அறிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்வதற்கு தயார், மீனவர்கள் ஒன்றாக வருவீர்களா, சுமந்திரன் கேள்வி. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மீனவர்களின் பிரச்சினைக்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஆதரவு வழங்க தயார், ஆனால் மீனவர்கள் எல்லோரும் ஒன்றாக போராட தயாராயின தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு மீனவ பிரதிநிதிகளுக்கும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தவிர்ந்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் யாழ் நகரில் உள்ள விடுதியில் நேற்று இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இழுபை மடி தொடர்பான சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாம் கடந்த காலத்தில் போராட்டத்தை நடத்தியிருந்தோம். ஆதரவு வழங்குவதாக அறிவித்த சில மீனவ சங்கங்கள் இறுதியில் காலை வாரியது. இவ்வாறு வடக்கு மீனவர்களிடையே ஒற்றுமையின்மை காணப்படுகின்றது. மீனவர்கள், நீங்கள் ஒற்றுமைப்பட்டால் மாத்திரமே உங்கள் பிரச்சினைக்கு தீர்வை காண முடியும். இழுபை மடி படைகளுக்கு எதிராகவும் வெளிநாட்டு படைகள் எமது கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடிப்பதற்கு எதிராகவும் சட்டத்தை பிரயோகிக்குமாறு ஒரு போராட்டத்தை உங்களால் ஒற்றுமையாக நடத்த முடியுமா? மக்கள் பிரதிநிதிகள், நாங்கள் ஒற்றுமையாக ஆதரவை தருவதற்கு தயார். நீங்கள் ஒரு முனையில் போராட்டம் நடத்த, அதற்கு எதிராக மறுமுனையில் இன்னொரு பகுதி மீனவர்கள் போராட்டம் நடத்தக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிக்கையில், இங்கிருக்கக்கூடிய மீனவ சமாசங்கள், சம்மேளனங்கள் ஒத்துழைப்போடு செயற்பட வேண்டும், ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். இங்குள்ள இழுபமடி தொழில் செய்பவர்களால் உரியவர்களுக்குரிய கவனிப்பு செல்கின்றது. எனவே அவர்கள் இதனை தடுத்து நிறுத்த மாட்டார்கள். நாம் மக்கள் பிரதிநிதிகளாக உங்களுடன் எப்போதும் இருப்போம், ஒற்றுமையாக செயற்படுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிக்கையில், தமிழக மீனவர்கள் தொப்புக்கொடி உறவு என்பது வேறு, அதற்காக எமது மீனவர்களை பட்டினி சாவுக்குள் தள்ள முடியாது. இந்திய மீனவர்களுக்கு எமது கடற்பரப்பில் மீன்பிடிக்க அனுமதி வழங்குவது என்ற தீர்மானத்தை அனுமதிக்க முடியாது. இதனை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒப்பமிட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைப்போம். ஏற்கனவே பேச்சுக்களில் பங்கு கொண்டு தீர்மானங்களை எட்டிய குழுக்களையே மீண்டும் பேச்சுக்கு அனுப்ப நாம் ஏற்பாடு செய்வோம். இழுவை மடி தொடர்பான சட்டத்தை நடைமுறைப்படுத்த அழுத்தம் கொடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் குறிப்பிடுகையில், இது கடத்தொழிலாளர்களின் பிரச்சினை மட்டுமல்ல, வடக்கில் வாழக்கூடிய அனைவரினதும் பொருளாதார பிரச்சினை. எந்த ஒரு நாட்டிலும் வெளிநாட்டு மீனவர்களை அனுமதி கொடுத்து மீன்பிடியில் ஈடுபட அனுமதிக்க மாட்டார்கள். மாறாக நமது நாட்டுக்குள் நுழைவதற்கான தடைகளைத்தான் மேலும் மேலும் இறுக்கி வருகிறார்கள். ஆனால் இங்கு அதற்கு எதிர்மாறாக செய்வதன் நோக்கம் எம்மையும் தமிழ்நாட்டையும் மோத வைப்பதுதான் என குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் அங்கையன் ராமநாதன் குறிப்பிடுகையில், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடத்தொழில் அமைச்சராக இருந்து எதுவித நன்மையும் இல்லை. மீனவர் மோதல் நீண்ட கால நிகழ்ச்சி நிரல். இன்று தமிழ்நாட்டு மீனவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக அபரீதமாக வளர்ச்சியடைந்துள்ளார்கள். எங்களுடைய அரசு எங்களுடைய மீனவர்களுக்கு அந்தளவுக்கு வளர்வதற்கான வளங்களை வழங்கவில்லை. இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களான சார்ஸ் நிர்மலநாதன், வினோத் நோகார்தலிங்கம், காதர் மஸ்தான், சி வி விக்னேஸ்வரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. பங்களாதேசிடமிருந்து பெற்ற கடன் தொகையை திருப்பிச் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை இலங்கை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பை பராமரிக்கும் வகையில் இந்த பணம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பை பராமரிக்கும் வகையில் இந்த பணம் பெறப்பட்டுள்ளது.
பங்களாதேஷ் அரசாங்கம் இலங்கைக்கு ஆதரவாக பல சந்தர்ப்பங்களில் தொகையை செலுத்தும் திகதியை ஒத்திவைக்க ஏற்பாடு செய்துள்ளது. இந்த 200 மில்லியன் டாலர் கடனை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் செலுத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயரும் நிலையில் இந்த கடன் மீள் செலுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்திய ரூபாவை பயன்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதன்போது இந்திய நாணயத்தை இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய நாணயமாக மாற்ற வேண்டியது அவசியமானது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்தியர்கள் இலங்கையில் நேரடியாக தமது பணத்தை பயன்படுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நடவடிக்கை எடுத்தால் இலங்கையர்கள் வேறு நாணயத்தை சார்ந்திருக்காமல் செயற்பட முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய கடன் தொகை இம்மாதம் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாகவும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு இடையூறு விளைவிக்கும் எந்தவொரு செயற்பாட்டையும் இலங்கை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் எதுவும் இல்லை. உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பிலும் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் பாராளுமன்றமே முடிவெடுக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். தேர்தலுக்காக ஒதுக்கிய நிதியை விடுவிக்கப்படுவதற்கு முட்டுக்கட்டை போட வேண்டாம் என உயர்நீதிமன்றம் இடைக்கால கட்டளை வழங்கியுள்ள நிலையில் ஜனாதிபதியின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், மக்கள் பிரதிநிதிகள் உள்ள அதிவுயர் சபையை பாராளுமன்றம், எனவே பாராளுமன்றத்தின் தீர்மானங்களை எவரும் சவாலுக்குட்படுத்த முடியாது எனவும், பாராளுமன்றத்துக்கு சவால் விடுத்து எவரும் செயற்பட முடியாது எனவும் மீளவும் தெரிவிக்க விரும்புகின்றேன். தேர்தல்கள் ஆணைக்குழு முதலில் ஒருமித்த கருத்துக்கு வர வேண்டும். அதில் உள்ளவர்கள் இருவேறு திசைகளில் பயணிக்கின்றனர். அவர்களுக்கிடையில் ஒருமித்த நிலைப்பாடு இல்லை. இந்த வருடம் தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு தேர்தலை எப்போது நடத்துவதென பாராளுமன்றம் முடிவெடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இலங்கையில் நிலநடுக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் விசேட வேலி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மையம் மற்றும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களையும் இணைத்து இந்த திட்டத்தை தயாரித்து வருவதாக புவியியல் மற்றும் சுரங்க பணிகம் கூறியுள்ளது. முனராகலை புத்தள பிரதேசத்தின் அண்மையில் ஏற்பட்ட சிறிய நில அதிர்வுகள் காரணமாக அப்பகுதி தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பணியகத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் ஜனக அஜித் பிரேம தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதன் தாக்கம் இலங்கையை பாதிக்கலாம் என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துக்கு இந்தியா அறிவிக்கவில்லை என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோடபே ராஜபக்ச நாட்டில் இருந்து வெளியேறியமைக்கு பின்னால் இருந்த பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் பல உண்மைகள் அறிக்கையில் இருந்து வெளியாகியுள்ளன. ஏற்கனவே இந்த அறிக்கை கடந்த வாரத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது சில தகவல்கள் கசிந்துள்ளன. இதன் அடிப்படையில் முன்னாள் இராணுவ தளபதி சபேந்திர செல்வா அப்போது பதவியில் இருந்த கோடபய ராஜபக்சவின் பணிப்புரைகளை உரிய முறையில் செயற்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு அறிக்கையில் இருப்பதாக அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென புதியன பெரமுன கட்சியினர் கோரி வருகின்றனர். கோட்டபாயாவின் வெளியேற்றத்துக்கு பின்னால் இருந்த பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பான ஆணைக்குழுவில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகுட, முன்னாள் இராணுவ தளபதி தியாரட்நாயக்க மற்றும் முன்னாள் விமானப்படை தளபதி ரோசான் குணத்திலக ஆகியோர் அங்கம் வகித்தனர். இந்த குழுவின் அறிக்கையின்படி முன்னதாக கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதி மாளிகையில் போராட்டக்காரர்களின் முற்றுகைக்குள்ளாகியிருந்த போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரன் மாளிகைக்கு அருகில் சென்று போராட்டம் நடத்தியமை பாதுகாப்பு குறைபாட்டில் முக்கிய சம்பவம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் கோட்டபய ராஜபக்சவின் மிருகன இல்லத்தை சுற்றி ஆர்ப்பாட்டங்கள் நடக்கப் போகின்றமை தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் அறிந்திராமை மற்றும் ஒரு பாதுகாப்பு குறைபாடு என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனினும் தாம் அதனை முன்கூட்டியே அறிந்திருந்ததாகவும் உரிய இடங்களுக்கு தகவல்களை வழங்கியதாக அரச புலனாய்வு பிரிவின் உயர்மட்டம் தெரிவித்துள்ளது. எனினும் அதற்கான ஆதாரத்தை அது சமர்ப்பிக்கவில்லை எனவும் அன்றைய ஆங்கில செய்தித்தாள் ஒன்று கருத்து வெளியிட்டது. இதேவேளை கோட்டபாயாவுக்கும் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் முகமத் சாலேவுக்கும் இடையில் தொடர்புகள் இல்லாமல் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இதனை 3 முன்னாள் தளபதிகள் அடங்கிய ஆணைக்குழு தமது அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் அண்மையில் இந்திய இல்லத்தில் விருந்தின் போது கோடபய ராஜபக்சவும் சாலேயும் சந்தித்து கொண்ட போது தாம் நாட்டிலிருந்து வெளியேறிய பின்னர் சாலே தொடர்பு கொள்ளவில்லை என்பதை கோடபய சாலேயிடம் நேரடியாக தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதேவேளை அனுராதபுரத்தில் வசிக்கும் கோட்டபாயாவுக்கு ஆலோசனைகள் கூறும் ஞானக்காவின் வீட்டுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டமை குறித்து தகவல்கள் வெளியாகியிருந்த போதும் முன்னாள் மூன்று தளபதிகளின் அறிக்கையில் அந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை பிற்போடுவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பரம்பரை வழி வழக்கம். தேர்தலை கால வரையறையின்றி பிற்போட ஒருபோதும் இடமளிக்க முடியாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உரிமையை பெற்றுக்கொள்ள வெகு விரைவில் நாட்டு மக்களை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள்ள தெரிவித்தார். மகரகம பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்று துறை ஜனநாயகத்துக்கு எதிராக செயற்படும் போது அதன் விளைவு பாரதூரமான தாக்கங்களை ஏற்படுத்தும். சுதந்திரத்தின் பின்னரான காலப்பகுதியில் நாட்டில் தோற்றம் பெற்ற தமிழருக்கு எதிரான இனக்கலவரம், வன்முறை மற்றும் 30 வருட கால ஆயுத போராட்டம் ஆகியவற்றை ஐக்கிய தேசிய கட்சியை ஆரம்பித்து வைத்தது. தேர்தலை பிற்போடுவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பரம்பரை வழி பழக்கமாகும். முன்னாள் ஜனாதிபதி ஜேஆர் ஜெயபத்தின பொது தேர்தலை பிற்போட்டு நாட்டில் பாரிய பிரச்சனைகளை தோற்றுவித்தார். மாகாண சபை தேர்தல் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுப்பு கூற வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரச தலைவர் அல்ல. அவருக்கு தேர்தல் தொடர்பில் அக்கறை கிடையாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாட்டு மக்கள் ஜனநாயக ரீதியாக புறக்கணித்து விட்டார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவினால்தான் அவர் ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு கடுமையான தடை விதித்துள்ளது. தேர்தலை கால வரையறையின்றி பிற்போட ஒருபோதும் இடமளிக்க முடியாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உரிமையை பெற்றுக்கொள்ள வெகு விரைவில் நாட்டு மக்களை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். சுமார் 420 அரசு நிறுவனங்களில் 32 அரசு நிறுவனங்கள் அதிக ஊழல் மற்றும் பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியவை என கோப்குழு அடையாளம் கண்டுள்ளதாக ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபோட தெரிவித்தார். இந்த நிறுவனங்கள் 3 வருடங்களில் 46,500 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 32 நிறுவனங்களும் 2018 19,300 கோடி ரூபாவும் 2019 15,800 கோடி ரூபாவும் 2020 11,400 கோடி ரூபாவும் நஷ்டமடைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்ததுடன் பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் கோடிக்கணக்கான வரிப்பணத்தை அரசாங்கம் இறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இலங்கை மின்சார சபை, பெட்ரோலிய சட்டமூல கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா சதூச நிறுவனம் என்பன நஷ்டத்தை செலுத்தும் நிறுவனங்களாக உள்ளதாகவும் மொத்த நட்டத்தில் 40% ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கே சொந்தம் என காமினி பலப்பட தெரிவித்துள்ளார். ஊழியர்களை கவனிப்பதற்காகவே இன்று சில நிறுவனங்கள் இயங்குவது வேதனையான விடயம் என குறிப்பிட்டுள்ளார். வினைத்திறனற்ற அரசு நிறுவனங்களை வினைத்திறனுள்ள நிலைக்கு கொண்டு வருவதற்கான பொறிமுறை ஒன்று உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் முறையான கணக்காய்வு மற்றும் அரசாங்க நடவடிக்கைகளின் தலையீடு தேவை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களில் பெரும்பாலானோர் பல்கலைக்கழகத்திற்குள் நுழையும் போது மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்கள் என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கொரோனா தொற்று நிலைமை மற்றும் ஏனைய காரணங்களால் பல்கலைக்கழகம் 1 வருடத்துக்கு மேலாக மூடப்பட்டுள்ளதனால் மாணவர்களின் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மாணவர்கள் மனநோயாளிகளாக மாறியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்லுமாறு ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பாராளுமன்றம் ஆரம்பமாகி 2.5 வருடங்களின் பின்னர் அரசியலமைப்பு ரீதியில் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடைக்கின்றது. அந்த வகையில் தற்போதைய பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் கடந்த பிப்ரவரி 20 தேதிக்கு பின்னர் ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் தற்போதைய பாராளுமன்றத்தை கலைத்து மக்கள் ஏற்றுக்கொள்ளும் புதிய அரசாங்கத்தை அமைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியை வலியுறுத்துவதற்கு அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுக்கவும் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி தாமதிக்காது அரசியலமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என ஓமல் பி சோபித தேரர் பெலியத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் தெரிவித்தார். இந்த நிலையில் உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த பின்னரோ அல்லது அதற்கு முன்னரோ ஜனாதிபதி இந்த விடயம் தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்றனர். மனித உரிமைகள் பேரவையில் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 51:1 தீர்மானத்தை நிறைவேற்றப் போவதில்லை என ஜெனீவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கான இலங்கையின் பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக்க வலியுறுத்தியுள்ளார்.
மனித உரிமைகள் பேரவையின் 52வது அமர்வில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மனித உரிமைகள் பேரவையினால் இலங்கையின் அனுமதியின்றி 51-கீழ் 1 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமைக்கு எதிராக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த அக்டோபரில் இலங்கையின் வெளிவகார அமைச்சர் கூறிய இலங்கையின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே பேரவையின் தீர்மானத்தை நிராகரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையை வலுப்படுத்தும் தீர்மானம் 46-1 இலங்கை நாட்டு மக்களுக்கு உதவாது, அது இலங்கை சமூகத்தை பிளவுபடுத்தும், அத்துடன் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கத்துக்கு உதவாது என ஹிமாலி குறிப்பிட்டுள்ளார். மோதல், தேர்வு மற்றும் ஒருதலைப்பட்சம் ஆகியவற்றின் மூலம் அல்லாமல் உரையாடல் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பின் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நடைபெற்று முடிந்த கல்வி பொதுதராதர உயர்தர பயிற்சி விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் தாமதமாவதால் பயிற்சி திணைக்களத்தினால் நடத்தப்படும் ஏனைய பயிற்சிகளும் தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் தாமதமாவதால் பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்தப்படும் ஏனைய பரீட்சைகளும் தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2022 உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு 2000 ரூபாய் என்ற கொடுப்பனவு போதுமானதாக இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மதிப்பீட்டு பணிகள் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கான நாளாந்த கட்டணம் 3000 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையிலிருந்து கடத்தல் மற்றும் ஊடுருவல் தடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாட்டின் போலீஸ் அதிபர் சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். அத்துடன் தொடர் கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாகவும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் நேற்று ஊடகங்களிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் மண்டபம் பகுதியில் இருந்து இலங்கைக்கு கடத்தவிருந்த போதைப் பொருட்கள், உரம், மஞ்சள் போன்றவற்றை சட்டவிரோதமாக கடத்த முற்பட்டவர்களை கைது செய்த போலீசாரை தாம் பாராட்டுவதாக தமிழக போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் கடத்தொழில் ஈடுபடும் 824 பேருக்கு ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினத்தில் பாதுகாப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பயிற்சியினூடாக கடத்தொழிலாளர் ஒருவர் இந்திய கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் எனவும் தமிழக போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnakalari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.